யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸ்எஸ்ஆர் 125 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்எஸ்ஆர் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி லெவல் ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில், எத்தனை வேரியண்ட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் R3 MT03 இந்த இயரோட எண்டில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்ஸ்லேருந்து நிறைய க்ரூசர் ரெட்ரோ ரோட்ஸ்டர் பைக்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பைக்னா எக்ஸ்எஸ்ஆர் மாடல். ஆனால் எக்ஸ்எஸ்ஆரில் நமக்கு 155 வர்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ்எஸ்ஆர் 125 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 பொறுத்த வரைக்கும் 125,000 ரூபாயிலிருந்து 130,000 ரூபாக்குள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆன்ரோட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150,000 குள்ளேயே உங்களால் வந்து பை பண்ண முடியும். ஸோ இந்த பைக் அதாவது எக்ஸ்எஸ்ஆர் 125 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யமஹாவோட FZX வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலுக்கு கீழே தான் இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கலர் வேரியன்ட் வந்து இருக்க போகுது. ரெட் லைன், இம்பாக்ட் எல்லோ, டெக் பிளாக், அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ வேரியன்ட் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve SOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்னு பார்க்கும்போது 14.7 horsepower 12 Nm இந்த பைக்கால் தாராளமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed ஏர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 km/L தாராளமாக மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். இதே நீங்கள் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h தாராளமாக போகும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூயல் சேனல் ஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ப்ளூடூத் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயரும் ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch alloy wheel tubeless radial tire தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸில், எஸ்பெஷலி நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வந்து எக்ஸ்எஸ்ஆர் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அதாவது தாய்லாண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்எஸ்ஆர் 125 தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் R3 MT03 CBD அப்படிங்கிற மெத்தட் மூலமா இந்தியாவில் அசம்பிள் பண்ண பைக்கை தான் வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்கமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மெத்தட் மூலமா தான் இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 37mm கோல்டன் கலர் அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியரில் ஸ்விங்காமோட மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் 815 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 liters. அண்ட் இந்த பைக்கில் நல்ல பெஸ்ட்டான விஷயம் கிளஸ்டர் தாங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுப்பாங்க, எல்இடி டெய்ல் லேம்ப்பும் வந்து கொடுப்பாங்க. எல்இடி டெய்ல் லேம்ப் இப்போது நிறைய யமஹாவோட மாடல்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்இடி டெயில் லைட் அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸோ அந்த வகையில் எக்ஸ்எஸ்ஆர் 125க்கும் நம்ம எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் அண்ட் ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்ரேட்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது, அண்ட் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்பவே ப்ரீமியமான பைக் இருக்குங்க. நீங்கள் இதோட இன்ஜின் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லாடி சைலன்சர் பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த குரோம் ஃபினிஷ் இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நல்ல பெஸ்ட்டான ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான பைக்குங்க. நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் எவ்ரிடே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான பைக். 140 kg தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரேசிங் ப்ளூ கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் 125cc லான்ச் பண்ண தான் போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக எக்ஸ்ஆர் மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது
யமஹாவோட எஃப்சி ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து கண்டிப்பாக டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி எஃப்சி எக்ஸ் மாடல் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சேல் இல்லை அப்படிங்கிறதுனால எக்ஸ்எஸ்ஆர் 125 லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.